வணக்கம் மக்களே. இன்னைக்கு காலையில் வந்து நான் இன்டர்நெட்டில் சில விஷயம் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஒரு விஷயம் கண்ணுக்கு பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு வாசித்து பார்க்கும்பொழுது எனக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுதான் அவங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. இந்த விஷயத்தை வாசித்தோன்னே ஒரு நிமிஷம் அப்பாடா நல்ல வேலை நம்ம இங்கே இல்லை, நம்ம இங்கேயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த விஷயம் நடக்கிறது வந்து நடக்க போகிறது எல்லாமே வந்து சீனாவில் தான், நல்ல வேலை நம்ம இந்தியாவில் இருக்கோம். இந்தியா வந்து என்ன சுதந்திரமான கண்ட்ரியாக இருந்தாலும் அப்பப்போ கருத்து சுதந்திரம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நம்ம தோன்றதை நம்ம பேசினாலும் அப்புறம் வந்து பின் விளைவுகள்லாம் வரும், அவமரியாதை வழக்கு அந்த மாதிரிலாம் வந்து போட்டு விட்ருவாங்க. ஸோ எதையுமே பேச முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இருந்தாலும் ஓரளவு சர்வே பண்ணலாம் நம்ம இந்தியாவில். ஆனால் இப்போ சீனா பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், சீனா கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா வந்து உடனடியாக வந்து அவங்கள தூக்கி கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து முன்னாடியே சொன்ன ஒருத்தர் டாக்டரை தூக்கி கண்டிச்சு அனுப்பிச்சாங்க. அவர் செத்தே போயிட்டார் கடைசியாக பிப்ரவரி மாதம். அப்புறம் முன்னாடி சொல்லும்போது அவங்க வந்து சரி பண்ணியிருந்தாலே இந்த கொரோனா வைரஸ் இவ்வளோ பெருசாக ஆயிருந்திருக்காது. மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இதுக்கு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சு அவங்கள வந்து அவங்களுடைய டிவி நிகழ்ச்சியில் வந்து சாரி கேட்க சொல்லி அசிங்கப்படுத்துறது இதெல்லாம் அங்கே சாதாரணம். இவ்வளோ என்னங்க, வேர்ல்டு பெஸ்ட் பணக்காரரில் ஒரு ஆளாக வந்தாங்க, ஜாக்கிமா அப்படின்றவர் வந்து ஒரு சீனாக்காரர் தான். அவரும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினாலும் ஒரு ரெண்டு மாதமாக காணாம மனுஷன் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கொடுங்கோளாட்சி நடக்கிற சீனாவில் வந்து புதிதாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க, சீனா சோஷியல் கிரெடிட் சிஸ்டம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமில் வந்து ஒரு கேட்டரன்ஸ்லாம் வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதிக ஸ்கோர் இருந்தால் வந்து நல்லா விளாண்டுருக்கோம்னு அர்த்தம், கம்மியான ஸ்கோர் இருந்தால் மொக்கையாக ஆடி இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இதை வந்து ரியல் லைஃப்பில் கொண்டு வந்துருக்காங்க சீனா. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. அதிக ஸ்கோர் இருந்தால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து, கம்மியான ஸ்கோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களை வந்து தண்டிக்கப்படுவீங்க. அங்கே இருக்கிற அவங்களுடைய சிட்டிசன் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்லாம் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் இது ஃபுல்லாக சீனா ஃபுல்லாக பரவும் அப்படின்னு சொல்லப்படுது. சீனாலேயும் இது நல்லா பாப்புலர் ஆயிடுச்சுன்னா உலகம் முழுதும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எந்த விஷயத்தை வச்சு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபேக்டரை வச்சு உங்களுக்கு வந்து ஸ்கோர் கொடுக்கப்படுது. ஃபினான்ஷியலாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, கிரிமினல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எதுவும் இருக்கா, ஆன்லைனில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னு பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ் வழங்கப்படுது. இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த ஸ்கோர்ஸ் வந்து யார் வேணால் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உச்சகட்டமாக இந்த ஸ்கோரை வந்து நீங்கள் உங்களுடைய மேட்ரிமோனி சைட்டில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ பொண்ணு பார்க்க போதோ இல்லை பையன் பார்க்கும்போதோ இந்த மேட்ரிமோனி ஸ்கோரை பார்த்து தான் வந்து உங்களுக்கு பொண்ணு பையன் ஏன் டேட்டிங்கே கூட கிடைக்கும். உங்களுக்கு கம்மியான ஸ்கோர் இருந்தால் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடைக்காது, சும்மாவே நம்மளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடையாது. இதில் இந்த ஸ்கோர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் சீனா 42 இடங்களில் வந்து இந்த சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூன்று பெரிய ஸ்டேட்டான ஷாங்காய், பீஜிங் மற்றும் குவாங்ஜூலையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 2009 பீட்டா டெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரி, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க, நான் என்ன வேணால் பண்ணுவேன் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீனாவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் வால் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்டர்நெட்டில் நீங்கள் என்ன பண்ணாலுமே ஃபஸ்ட்டு சீனா கவர்மெண்ட் பார்த்துருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுகிறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஃபயர் வால் டெக்னிக் மூலியமாக தான் வந்து கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ரெட் ஆக போனதையே வந்து தடுத்தாங்க. ஏன்னா வந்து நிறைய சாவுகள் வந்து சீனாவில் நடந்துச்சு ஸ்டார்டிங்கில், இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஃபயர் வால் வந்து பிளாக் பண்ணிச்சு, அந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்ற வகையில் பண்ணாங்க. மற்றும் யார் அனுப்புகிறாங்க அப்படின்றவங்கள வந்து ஐபி ட்ராக் பண்ணி அவங்கள போய் வீட்டிலேருந்து தூக்கிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா கணக்கையும் வந்து முடக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் ஆன்லைனில் வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். சரி, அப்படின்னா நான் வெளியே வந்து ஏதாவது பண்ணால் அது எப்படி தெரியும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 வரைக்கும் சீனாவில் வந்து 200 மில்லியன் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. மூளை முடிக்க எல்லா இடத்துலையும் இருக்கும். சின்ன பிக்பாஸ் வீடு பார்த்துருப்போம், ஆனால் வந்து ஒரு நாடே பிக்பாஸாக இருந்து சீனாவில் தான் பார்க்க முடியும். முடிந்து போன 2020 600 மில்லியன் சிசிடிவி கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஒன்றுமே பண்ண முடியாது, எப்படி போனாலும் யார்ட்டையாவது மாட்டிடுவீங்க. அதுவும் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா மூலியமாக வந்து உங்கள் ஃபேஸை ட்ராக் பண்ணும். அதாவது நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக்கில் 100 பேர் கேட்ச் பண்ணுறாங்கன்னா 100 பேருடைய முகத்தையும் வந்து அந்த கேமரா வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு மேலே வந்து அந்த ஸ்கோரையும் கொடுத்துரும். ஸோ ஈஸியாக 100 பேரில் வந்து எவன் கம்மியான ஸ்கோருன்றது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிப்பா, என்னால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி, என்ன பண்ணால் ஸ்கோர் கூடும், எப்படி வந்து என் ஸ்கோர் அதிகமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்தந்த இடைவெளியில் நீங்கள் பிளட் டொனேட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்கோர் கூடும். அப்புறம் வந்து கரெக்டாக இஎம்ஐ கட்டுறோம், பில்லு கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கும் ஸ்கோர் கூடும். அப்புறம் வந்து அப்பப்போ சேரிட்டிக்கு காசு கொடுக்குறோம், பெரியவங்களை நல்லா பார்த்துக்கிறோம், ஏன் நம்ம வேலையிலே நம்ம சிறந்து விளங்குகிறோம், மாடல் எம்ப்ளாயியாக வரோம் அப்படின்னா ஸ்கோர் கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டை பற்றி பப்ளிக் மீடியாவில் கேவலமாக பேசினீங்கன்னா உங்களே தூக்கிடுவாங்க அது வருஷம். இதே நேரம் நல்லதாக பேசி ப்ரொமோட் பண்ணிங்க கவர்மெண்ட்டை, சைனீஸ் கவர்மெண்ட்னா ஸ்கோர் கூடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுவானுங்களே அங்கங்கே கவர்மெண்ட் இதில் அவனுங்களாம் அப்படியே அல்லேக்கா தூக்கி மலேக்கா கவர்மெண்ட்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஸ்கோர் கூடும். ஸோ நல்லது செய்கிறதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன்.
கெட்டது செஞ்சால் என்னெல்லாம் பண்ணால் ஸ்கோர் குறையும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு வாசிச்சே விட்டுடுறேன். என்னென்ன பண்ணால் வந்து உங்களுக்கு ஸ்கோர் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து வீடியோ கேம் இருக்குது பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் ஆன்லைன் கேம் எதுனாலும் சரி, அதில் சீட் பண்ணாலே கொய்யால உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிருமா அட பாவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வீடியோ கேம் அதிகமாக விளாட்றவங்களையும் கண்டா சைனா கவர்மெண்ட் பிடிக்காது, அதுக்கும் ஸ்கோர் குறைப்பாங்களா, என்ன கொடுமை சார் இது. அப்புறம் வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க போல, அந்த லிஸ்ட்டில் வந்து தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் அதாவது கல்ட்டெல்லாம் இருக்கும், அதில் எதாவது நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் காலி, உங்களுடைய ஸ்கோர் குறைஞ்சிரும். கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடினாலும் உங்களுக்கு ஸ்கோர் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டை பற்றி சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசி ஒரு வீடியோ போட்டாலும் நீங்கள் காலி அவுட்டு, பெரியவங்களை கரெக்டாக பார்த்துக்காது. அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பாட்டு கேட்டேன்னு வச்சுக்கோ ஓப்பனிங்கில், ஸ்கோர் குறைஞ்சிருவோம். ஏன்னா நம்ம ஊர்லாம் போட்டு போவானுங்க. வேணும்னே வந்து சைனா செட்டில் லவுட் ஸ்பீக்கரில் வந்து கேட்காத ஒரு பாட்டை வந்துட்டு விட்டு போயிட்டு இருப்பான்டு, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ சைனாவில் பண்ணிங்கன்னா காய்ச்சிடுவானுங்க உங்களை. அப்புறம் பில்லு கரெக்டாக பண்ணல, ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அதை வாங்காமல் வந்து திருப்பி என்ன போடுறது, காண்டி ஏற்றுறது அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிரும். டிராஃபிக் வயலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிரும். எல்லா ஸ்டேட்லையும் ஒரே ரூல் கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் வந்து இந்த விஷயம் பண்ணால் ஸ்கோர் கூடலாம், இன்னொரு ஸ்டேட்டில் வந்து அந்த விஷயத்த பண்ணால் ஸ்கோர் குறையலாம். நாங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாயை ரோட்டில் கூட்டு போகும்போது அதுக்கு கயிறு கட்டி நீங்கள் கூட்டு போகலனா வந்து ஸ்கோர் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கோர் அதிகமாக கூட்டினா என்னென்னா பெனிஃபிட்டு, ஸ்கோர் குறைஞ்சா என்னென்ன மாதிரி பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் குறைஞ்சா வந்து நிறையா பனிஷ்மெண்ட் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பேன் பண்ணிடுவானுங்க, வெளியவே போக முடியாது நீங்கள். சரி, நான் அதிக ஸ்கோர் வாங்கிட்டேன், என்ன மாதிரிலாம் பெனிஃபிட் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சைனாவில் உள்ள டாப் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணாலும் படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களுக்கு தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலையில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து காசு கம்மி, ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா 20 ரூபா வாங்குறானா உங்கள்கிட்ட 10 ரூபா தான் வாங்குவானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடக்குது. ஃப்ரீ ஜிம்மா, ஹோட்டல்லலாம் காசு கம்மி, டிஸ்கவுண்ட், டேக்ஸ் பிரேக்ஸ், டேக்ஸிலே உங்களுக்கு காசு கம்மி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சி, ஹாஸ்பிட்டல் போன்ற இடத்துல வந்து சாதாரண மக்கள் மாதிரி நீங்கள் லைன்லேயே நிற்க வேணாம், உங்களுக்குலாம் வந்து சீக்கிரமாக போயிடலாம், ஏன்னா உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக இருக்கான். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், தலைகீழே நின்று பார்த்துட்டு தண்ணி இல்லாமல் நீச்சல் அடித்து பார்த்துட்டேன், எனக்கு ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் கவர்மெண்ட்லேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு ஃப்ளைட்டோ இல்லை பஸ்ஸோ இல்லை மெட்ரோ ட்ரெயினிலே போக முடியாது. பேனுங்க அட பாவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சரி இந்த நாடே எனக்கு பிடிக்கல, நான் நாட்டை விட்டே போயிடுறேன் சைனாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீசா எக்ஸிட் பேன், உங்களுக்கு வந்து நாட்டிலருந்தே வெளியே அனுப்ப மாட்டான், நீங்கள் காலி, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அர்த்தம். மற்றும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடையவே கிடையாது. கவர்மெண்ட்டு தான் பெரிய இதாச்சு, நாங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் போய் சேருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் உங்களுக்கு பேனு. சரி எனக்கு தான் பேன் பார்த்தா, உங்களுக்கு குழந்தை இருந்தால் அதுக்கும் ஒரு பேனு. ஸோ குடும்பத்தோட பேனு, லோ ஸ்பீடு இன்டர்நெட்டு, நீ இன்டர்நெட்லாம் போட்டு தானே சீனை போட்டால் உனக்கு ஸ்பீடே கம்மி பண்ணிட்டேன், லோ ஸ்பீடு இன்டர்நெட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா வந்து ஹோட்டல்லாம் வந்து ரெண்ட் எடுத்தும் தங்க முடியாது. இதெல்லாம் விட அதிகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் ஷேமிங், ஒரு பயங்கரமான ஏரியா இருக்கும் தெரியுமா, டிராஃபிக்காக இருக்கும், அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பேனரில் உங்கள் ஃபோட்டோவை போட்டு உங்களுடைய ஸ்கோரையும் போட்டு அசிங்கப்படுத்துவானுங்க. தியேட்டர்லாம் போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, தியேட்டரில் வந்து நான் தான் முகேஷ் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பதிலாக உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு இந்த வாரம் இந்த மாதத்தின் கேவலமான ஸ்கோர் வாங்கிய நபர்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துவானுங்க. இதுக்காண்டியே பயந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுக்கணுங்க. இந்த பக்கம் போனாலும் அணைக்கட்டுறானுங்களே, சரி நம்ம சோஷியல் மீடியாவே பார்ப்போம் அப்படின்னு பார்த்து நீங்கள் டிக்டாக் பக்கம் போனீங்கன்னா, டிக்டாக்கே முதல் சைனாவில் பேனு. டிக்டாக் மாதிரியே ஒரு ஆப் சைனாவில் இருக்குது, அது பேர் பார்த்தீங்கன்னா டவ். இந்த ஆப்பும் வந்து நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி ஒரு வீடியோ பார்த்து ஜாலியாக இருக்கும்போது நடுவில் ஒரு ஆடு வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடுலேயும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸை போட்டு ஸ்கோரை போட்டு உங்களை அசிங்கப்படுத்துவானுங்க. சைனாவில் வந்து ஒரு டாப் டேட்டிங் ஆப் இருக்குது, அது பேர்த்து பார்த்தீங்கன்னா பை ஹி, அதாவது இங்கெல்லாம் தமிழ் மேட்ரிமோனி இந்த மாதிரி இருக்குல்ல, மேட்ரிமோனின்றதை விட டிண்டர் அப்படின்னே சொல்லலாம், சும்மா டேட்டிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆப்புக்கு மாதிரி அங்கே ஒரு பைஹின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சோஷியல் கிரெடிட் சிஸ்டமான சோஷியல் ஸ்கோர் இருக்குமா, இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஸ்வைப் ரைட்டே பண்ணுவாங்க. நம்ம டிண்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ரைட் பண்ணிட்டே இருப்பானுங்க, ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோஷியல் ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து அதிக என்ன சொல்கிறது ப்ரியாரிட்டியை கொடுப்பாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சர்வேலன்ஸ் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அது வந்து ஒரு நரகம் மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே பண்ண முடியாது, நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. இது மட்டும் இல்லாமல் வந்து ஏர்லைன் டிக்கெட்டையும் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம், அதாவது வந்து நீங்கள் வெளியவே போக முடியாது, உள்ளேயே மாட்டிக்குவீங்க. நீங்கள் அதிகமாக பாயிண்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம் கம்மியாகும்னு சொன்னீங்களா, இந்த காசெல்லாம் யார்ட்டு பிடிப்பீங்க, அந்த காசு எல்லாத்துமே எவன்லாம் ஸ்கோர் கம்மியாக வாங்கியிருக்கானோ அவனுக்கு ஏற்றி விடுது. ஸோ அவனுக்கு ஹை டேக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து நம்ம நாட்டிலே சொல்லிட்டு இருக்கோம், ப்ரைவசி இல்லை இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா இப்போ சைனாலலாம் நினச்சி பாருங்கள், அங்கே இருக்கவேலாம் பாவம் உண்மையிலே. ஸோ இந்த விஷயமும் நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தில் பாண்டியன்.